ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி பேறு காலத்தில் கொடுக்கக்கூடிய மருந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 50 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு சித்தரத்தை உடச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 50 கிராம் அளவுக்கு தேசாவரம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வால்மிளகு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சதகுப்பை எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு குறுமிளகு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு ஜீரகம். 50 கிராம் அளவுக்கு வெண்மிளகு. 100 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வசம்பு, ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் வெள்ளி மஞ்சள் உடச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜாதிபத்திரி. நம்ம உடச்சி வச்சுருக்க சுக்கு, அதிமதுரம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சலிச்சிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் பவுட்ராக இருக்கும், நம்ம வறுக்கும் போது அந்த பவுட்ரு கரிக்கிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதிமதுரத்தையும் இந்த மாதிரி சலிச்சிக்கலாம். இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சாப்பிட்லாம். அவங்களுக்கு வரக்கூடிய உடல் அசதி, உடல் சோர்வுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நீங்கள் வைக்கிற குழம்புலையோ ரசத்துலேயோ கூட இந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி வச்சுருக்க சித்திரத்தையும் இந்த மாதிரி சலிச்சிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சலிச்சாச்சு. நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க ஓமத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஓமம் வந்து டைஜஷனுக்கு, அப்புறம் வந்து ப்ரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திப்பிலி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே லைட்டாக அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இந்த திப்பிலி வந்து அசிடிட்டி, கோல்டு காஃப் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் வராமல் தடுக்கும். இப்போ இது வறுப்பட்டது போதும், நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து எடுத்து வச்சுருக்க வால்மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வால்மிளகு வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம வேறு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் வந்து டைஜஷன், அப்புறம் வயிற்று வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இது நார்மலாகவே நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்க ஒரு பொருள் தான். இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகமும் அசிடிட்டிக்கு, டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பசியை தூண்டும், சேம் டைம் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து வந்து நம்ம குறுமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கோல்டு காஃப்க்கெலாம் ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்க ஒரு பொருள் தான். இப்போ அடுத்து வந்து நம்ம சதக்குப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு உதவும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து இந்த அல்சர், தலை சுற்றல், அப்புறம் அந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். இதுவும் இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் வறுப்பட்டாலே போதும், எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம வெள்ளி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக வறுப்பட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அதிமதுரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பாடி பெயினுக்கு வந்து ஒரு அருமருந்து. நெக்ஸ்ட்டு சுக்கு, இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கோல்டு காஃப்க்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சித்திரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கோல்டு காஃபு, ஃபீவருக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு தேசாவரம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து இந்த உடல் வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சேம் டைம் வயிறு உப்புசத்தையும் தடுக்கும். இப்போ வறுத்த எல்லாத்தையும் வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. ஜாதிக்காயும் மாசிக்காயும் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜாதிபத்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது வறுக்க தேவையில்லை. இப்போ இது நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சிக்கிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி சலிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிறதும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறது, லேகியம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.